ஐசிசி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நேற்று முன்தினம் நியூசிலாந்துக்கு எதிரான அரையிறுதி ஆட்டத்தில் கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயங்கள் நொறுங்கிவிடும் சூழ்நிலை உருவான நிலையில் முகமது ஷமி தனது அபாரமான பந்து வீச்சால் 7 விக்கெட்டுகளை கொத்தாக பறித்து இந்திய அணி 4வது முறையாக இறுதிப் போட்டியில் கால்பதிக்க பெரிதும் உதவினார். 4 ஆண்டுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட அதே படப்படப்பை நேற்று முன்தினம் வான்கடே மைதானத்தில் நடைபெற்ற உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியர்களின் ரசிகர்கள் மனதில் விதைத்த நியூசிலாந்து அணி 2019 ஆண்டு உலகக்கோப்பை தொடரில் மான்செஸ்டரில் இந்திய அணி தோல்வியை பரிசளித்த நியூசிலாந்து கிட்டத்தட்ட 1.5 பில்லியன்களுக்கு அதிகமான இந்தியர்களின் இதயங்களில் மீண்டும் ஒரு முறை கத்தியை வைத்தது. இவை அனைத்தும் விராட் கோலியின் 50வது சாதனை சதம், நாக் அவுட் சுற்றில் ஸ்ரேயாஸ் ஐயரின் விரைவான சதம், ரோஹித் சர்மா, சுபன் கில், கேஎல் ராகுல் ஆகியோரது அதிரடியான மட்டை வீச்சு ஆகியவற்றால் இந்திய அணி 397 ரன்களை வேட்டையாடிய பின்னர் அரங்கேறியது. இத்தனைக்கும் ஐசிசி தொடர்களின் நாக் அவுட் சுற்றில் குவிக்கப்பட்ட அதிகபட்ச ஸ்கோராக இது அமைந்திருந்தது. ஐசிசி தொடர்களில் கடந்த 8 வருடங்களில் 3 முறை இறுதிப் போட்டியில் கால்பதித்த ஒரே அணியான நியூசிலாந்து அணி தனது பாணியில் போராடி இந்திய அணிக்கு கடும் சவால் அளித்தது. கேன் வில்லியம்சன், டேரில் மிட்சல் ஜோடி தாக்குதல் ஆட்டம் தொடுத்து இந்திய அணிக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டே இருந்தது. இந்த ஜோடி இந்திய பந்து வீச்சை பவுண்டரிக்கும் சிக்ஸருக்கும் விரட்டிய போதெல்லாம் வான்கடே மைதானத்தில் திரண்டிருந்த 33,000 ரசிகர்கள் அமைதியிலும் அதிர்ச்சியிலும் உறைந்தனர். இதற்கு முன்னர் இந்தியாவுக்கு எதிரான முக்கியமான ஆட்டங்களில் நியூசிலாந்து அணி வெற்றியை சுவைத்தது இதே போன்ற கட்டங்களில் தான். மிரள வைத்த கேன் வில்லியம்சன், டேரில் மிட்சலின் மட்டை வீச்சு 12 வருடங்களுக்கு முன்னர் இதே மைதானத்தில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணியை இம்முறை சோகத்துடன் விடைபெற செய்து விடுமோ என்ற நிலையை உருவாக்கியது. சுமார் 40 நிமிடங்களுக்கு இந்த நிலை நீடித்தது. பனிப்பொழிவு இல்லாத நிலையில் விண்ணொடியில் பந்துகள் சீராக செல்லவில்லை. ஐஸ் பிரீத் பும்ரா, முகமது சிராஜ் ஆகியோர் ஸ்விங்கை கட்டுப்படுத்த தடுமாறினர். வைடுகள் அதிகம் வீசினர். முதல் 5 ஓவருக்குள் நியூசிலாந்து அணி விக்கெட் இழப்பின்றி 30 ரன்கள் எடுத்தது. இதனால் வான்கடே மைதானத்தின் தன்மை இந்திய பந்து வீச்சாளர்களுக்கு வித்தியாசமாக தோற்றம் அளித்தது. முகமது ஷமி பந்தை கையில் எடுத்ததுமே டெவன் காவேயை காலி செய்தார். நடப்பு உலகக்கோப்பை தொடரில் 6 ஆட்டங்களில் விளையாடியுள்ள ஷமி தான் வீசிய முதல் பந்திலேயே விக்கெட் வீழ்த்தியது 5வது முறையாக அமைந்தது. இதன் பின்னர் அபாரமான ஃபார்மில் இருந்த ரச்சின் ரவீந்திராவை பெவிலியனுக்கு அனுப்பினார். ஆனால் இதன் பின்னர் கேன் வில்லியம்சன், டேரி மிட்சல் ஜோடியால் இந்திய அணி திணறியது. இதனால் இந்திய அணியின் முகாமில் பதட்டம் நிலவத் தொடங்கியது. பலமுறை மட்டை விளிம்பில் பந்துகள் பட்டு பவுண்டரியை நோக்கி படையடித்தன. ரவீந்திர ஜடேஜா நோபால் வீசினார். எளிதான ரன் அவுட் வாய்ப்பு கேஎல் ராகுலின் தவறால் பறிபோனது. சூரியகுமார் யாதவ், ஐஸ்பிரித் பும்ரா ஆகியோர் பீல்டிங்கில் தவறு செய்தனர். ஜடேஜா ஓவர் த்ரோவின் வாயிலாக 4 ரன்களை வாரி கொடுத்தார். இந்திய அணியின் அழுத்தத்தை அப்பட்டமாக காட்டியது இந்த ஓவர் த்ரோ தான். பும்ரா வீசிய 29வது ஓவரில் கேன் வில்லியம்சன் மீட் ஆண் திசையில் கொடுத்த எளிதான கேட்சை முகமது ஷமி தவறவிட்டார். ஏற்கனவே 150 ரன்களை கடந்திருந்த கேன் வில்லியம்ஸ், டெரில் மிட்சல் ஜோடி இந்த கேட்ச் தவறவிட்ட பின்னர் வீசப்பட்ட 3 ஓவர்களில் 4 பவுண்டரிகளில் ஒரு சிக்ஸர் விளாசியது. இது இந்திய அணியின் பதட்டத்தை மேலும் அதிகரித்தது. ஆனால் 33வது ஓவரை வீசிய முகமது ஷமி அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆட்டத்தை இந்திய அணியின் பக்கம் திருப்பினார். 3வது விக்கெட்டுக்கு 181 ரன்கள் எடுத்து அச்சுறுத்தலாக திகழ்ந்த கேன் வில்லியம்ஸையும் இதன் பின்னர் களத்துக்குள் பூழ்ந்த டாம் லெதமை ரன் கணக்கை தொடங்க விடாமலும் வெளியேற்றினார் முகமது ஷமி. ஒரே ஒரு ஓவரில் அவர் கைப்பற்றிய இந்த 2 விக்கெட்டுகள் தான் இந்திய அணியை வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க வைத்தது. சிறந்த நீளத்தில் பந்து வீசி நெருக்கடி கொடுத்த முகமது ஷமி 7 விக்கெட்டுகளை கொத்தாக வாரினார். இதன் மூலம் கிரிக்கெட் வரலாற்றில் 7 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் இந்திய வீரர் என்ற மகத்தான சாதனைக்கு சொந்தக்காரரானார். நடப்பு உலகக்கோப்பை தொடரில் 6 ஆட்டங்களில் மட்டுமே விளையாடிய முகமது ஷமி 23 விக்கெட்டுகளை வீழ்த்தி அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர்களின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளார். மேலும் உலகக்கோப்பை தொடரில் 50 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் இந்திய பந்து வீச்சாளர் என்ற சாதனையும் நிகழ்த்தியுள்ளார். வெற்றிக்கு பின்னர் முகமது ஷமி கூறும்போது, கடந்த உலகக்கோப்பை தொடரின் அரையிறுதியில் நாங்கள் தோல்வியடைந்தோம். இனிமேல் எப்போது வாய்ப்பு கிடைக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. இதனால் வெற்றிக்காக எல்லாவற்றையும் செய்து பார்க்க விரும்பினோம்.
கிடைத்த வாய்ப்பை நாங்கள் விட்டுவிட விரும்பவில்லை என்றார். வேகம் விவேகத்துடன் இலக்கை துரத்திய நியூசிலாந்து அணியை முகமது ஷமி தனது எக்ஸ்பிரஸ் வேகத்தால் தடம் புரள செய்தார். நடப்பு உலகக்கோப்பை தொடரில் அவரது பந்து வீச்சு வியக்க வைக்கும் வகையில் இருக்கிறது. இந்த தொடர் அவரது வாழ்நாளில் என்றும் நிலைத்து நிற்கும். அந்த அளவுக்கு அவர் விளையாடிய 6 ஆட்டங்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார். இன்னும் ஒரே ஒரு ஆட்டம்தான் கோப்பையை கைகளில் ஏந்துவதற்கு. இறுதி போட்டியில் முகமது ஷமியின் ஆக்ரோஷம் தொடர வேண்டும் என்பதே கோடிக்கணக்கான ரசிகர்களின் எதிர்பார்ப்பு.